அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் இது வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலன்கள் தெரிஞ்சிருக்கிறேன். ஸோ என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு உண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்ரீராம் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களையோ நான் போட்டதில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு சாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிடங்களுக்கு என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற அனுப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் அதோடைய விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ் ஆன ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு கரிசை பேர் சுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வ மரியாதை குலதெய்வ மரிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நியமாலஜி போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம். குறைந்த தூர்தர்ஷனையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நீங்கள் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்களா? சரிங்க, பலன் இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம். ஸ்ரீராம் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் நல்ல திறமைசாலிங்க, ஆனால் அந்த திறமை காரணமாக கொஞ்சம் ஈகோ குணமும் உங்கள்கிட்ட உண்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்களை நீங்களே பொருந்துக்கிறது, உங்களை நீங்களே பெருமையாக நினச்சிக்கிறது மாதிரி தற்பெருமையெல்லாம் உண்டுங்க. மூணாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ரெண்டு தரம் உடையவங்க இருப்பாங்க. நாலாவது பாயிண்ட்டு, அப்பா மேலே அதிகமான பாசமும் அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு. ஆறாவது பாயிண்ட்டு, மற்றவங்களுக்கு ஐடியா பெர்ஃபெக்டாக கொடுப்பீங்க, உங்களுக்குன்னா ஒரு முடிவு எடுக்கையில் ரொம்பவே குழம்புவீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, தந்திரமாக நாசுக்காக பேசக்கூடிய குணம் உண்டு, பேச்சுத்தரமும் உண்டு. எட்டாவது பாயிண்ட்டு, வரவும் செலவும் சரியாக இருக்கும், சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, மனைவியுடைய குடும்பம் வந்து புரிய தொட்டு மறந்த குடும்பமாக இருக்கும். பத்தாவது பாயிண்ட்டு, மனைவியுடன் அடிக்கடி சண்டை சச்சரவோடி வாழ்வீங்க. பதினோராவது பாயிண்ட்டு, உங்களுக்கு தம்பி இருந்தாலும் சரி தங்கச்சி இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு அபாஷனோ அல்லது அம்மாவயத்தில் அற்பாயில் இறந்துருப்பாங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, சொந்தக்காரங்களால் பகைகள் ஏற்படும். பதிமூணாவது பாயிண்ட்டு, தம்பி உங்களோட உங்கள் தம்பி நன்றாக சம்பாதிப்பார். பதினாலாவது பாயிண்ட்டு, முன்கோபியாக இருப்பீங்க, அதே சமயம் ஸ்ட்ரெயிட்ஃபார்டாக இருப்பீங்க. பதினஞ்சாவது பாயிண்ட்டு, சுயமுயற்சியால் தான் முன்னேறுவீங்க, ரெக்கமெண்டேஷனுங்கிற உங்களுக்கு செட் ஆகாதுங்க. பதினாறாவது பாயிண்ட்டு, அம்மா அழகானவங்களாக இருப்பாங்க. பதினேழாவது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். பதினெட்டாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு இளம் வயசுலேயோ அல்லது நீங்கள் மத்தியம வயசுலேயோ அப்பாவுக்கு ஒரு கண்டங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் அப்பாவுடைய வேலையோ அல்லது அப்பாவுடைய தொழிலோ ஏதாவது ஒரு வகையில் அப்பா மூலமாக ஜீவன உதவி உண்டு. இருபதாவது பாயிண்ட்டு, குறுகிய தொட்டு மாறி இருப்பீங்க. இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு, தாத்தா வந்து டாமினேட்டடாக இருப்பார், அவர் சொல் பேச்சு தான் கேட்கணும், டிஸ்டபடியாக நடக்கணுங்கிற மாதிரி கொள்கை எப்படி போட்டு இருப்பார். இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேச்சு திறமை உண்டு. நல்லா யோசித்தாலும் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கையில் ஒரு மனசு தடுமாற்றங்கிற இருந்துக்கிட்டு இருக்குங்க. இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு, வாய்வு பிடிப்பு பிரச்சனை உண்டு. இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு, உங்கள் வீட்டில் உங்கள் ஆட்சி உங்கள் நிர்வாகம் தாங்க, உங்கள் இஷ்டப்படி தான் வீடு இயங்கும். இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு, பூரிய சொத்துக்களில் தட வில்லங்கம் பிரச்சனை தாமதம் இருக்குங்க. இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு, ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு. இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு, வேலை போல ஊர்க்லோடுங்கிறது அதிகமாக இருக்கும். இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு, திருமணம் லேட்டாகும். இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு, திருமணம் சீக்கிரம் முடிஞ்சுன்னா திருப்தி இருக்காது. முப்பதாவது பாயிண்ட்டு, முதல் சொத்துங்கிறது நிலைக்காதுங்க, அதனால் நீங்கள் முதலையே பெருசாக ஆசைப்படாமல் சின்னதாக சொத்து வாங்கி போட்டு அதை கைமாற்றி விட்டுருங்க. முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, திருமணம் வந்து கோவிலில் தாங்க நடக்கும், கோவிலில் தான் நடக்கணும். முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, நல்லா வயசு வித்தியாசம் உள்ள மனைவியமையும் உங்களுக்கும் மனைவிக்கும் இடையில் 4 வயசு அல்லது 5 வயசு வித்தியாசம் இருக்கும். முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, எதிரியை வந்து உங்களை வந்து யாராவது எதிர்த்தாங்க அப்படின்னா அவங்க கண்ணு முன்னாடியே கஷ்டப்படுவாங்க, அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க தண்டனை கிடைக்கும், நீங்கள் அனுபூதியாக உணரலாம். முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு, மனைவி நீட்னஸ் சுத்தப்பத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, அம்மாவுக்கும் வந்து எதுவுமே ஸ்டெடி மைண்ட் இருக்காது, அம்மாவாலையும் எதையாலையும் நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியாது. முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு, மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கட் அண்ட் ரைட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் யோகம் உண்டு, முன்னேற்றம் உண்டு. முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு, மனைவியாலேயோ ஒரு மனைவியோரி உறவினர்களாலேயோ ஒரு பேரலால் லாபங்கள் அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. முப்பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, பணம் விஷயத்தில் பிரச்சனைகள் நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது, ஸோ கவனமாக இருக்கணுங்க. நாற்பதாவது பாயிண்ட்டு, எதுலேயுமே போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தான் அவங்களுக்கு இருக்குதுங்க. நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, படிக்கிற காலத்தில் படிப்பில் தடை அல்லது பிரேக் போட்டு படிச்சிருப்பீங்க. நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, சகோதர பகை ஒரு கூட பிறந்த உடன்பிறப்பு கடும் பகையாக இருக்கும். நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் மன நிம்மதியே இருக்காது,
44வது பாயிண்ட் ஒரு வாலிப வயசில் லவ் வந்து அது ஃபெயிலியர் ஆயிருக்கும். 45வது பாயிண்ட் சொந்த வீடியோவும் உண்டு. 46வது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 47வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 48வது பாயிண்ட் தூக்கம் சரியாய் வராது. 40வது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவது விரும்ப மாட்டீங்க. 50வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருவாளிக்கு நிற்கிறது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா முருகர் தாங்க. இத்துடன் ஸ்ரீராம் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. மீண்டும் அடுத்ததொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.